ஸோ அடுத்தது பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2x+6x2-5x+8 எந்த பல்லுறுப்பு கோவையை கூட்ட இந்த கோவை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு கோவையை fx வச்சுருக்கோம். fx=2x³+6x²-5x+8 ரெண்டாவது கோவைக்கு gx வச்சுக்கலாம். ஸோ 3x³-2x²+6x+15 ஸோ இது வந்து fx. இதை நம்ம என்னென்னு வச்சுட்டோம் gx அப்படின்னு சொல்லிடு. இப்போ இந்த fxடன் எதை கூட்ட அது சம் rx அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த கோவை கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து சம் rx அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். எந்த கோவையை கூட்ட இந்த விடை கிடைக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த பல்லுறுப்பு கோவையுடன் எந்த கோவையை கூட்ட இந்த மூன்றாவது கோவை கிடைக்கும். ஸோ fxடன் rx என்ற கோவையை கூட்ட இந்த கோவை வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு இருக்கிறேன். அப்போ rxனா என்னது, gx-fx. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போட என்ன வரும், மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இது சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணினா என்ன பண்ண, தேவையான பல்லுறுப்பு கோவை, தேவையான பல்லுறுப்பு கோவை சமம் இரண்டாம் கோவை மைனஸ் முதல் கோவை இப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பு இது இந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை, அப்படி டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலானா வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி கணக்கு வர்றப்போ தேவையான பல்லுறுப்பு கோவை சமம் இரண்டாம் கோவை மைனஸ் முதல் கோவை. இந்த செகண்ட் இருந்து இந்த ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இரண்டாம் கோவை எது, இது இல்லையா. ஸோ 3x³-2x²+6x+15 மைனஸ் முதல் கோவைனா இதை இங்கே எழுதிட்டு மைனஸ் பண்ணிக்க, 2x³+6x²-5x+8 எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கழிக்கணும் இல்லையா. ஸோ கழிக்கிறதுனால இதை அத்தனையுமே மறக்காமல் குறிய வந்து மாற்றி எழுதிக்கணும். ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கோவை மைனஸ் முதல் கோவை ரெண்டாவது கோவைக்கு சைனை வந்து சேஞ்ச் பண்ணிடு. அப்போ இது இங்கே என்ன வரும், 1x³. இது கை வச்சு மறைச்சிக்க, இப்படி ரெண்டுமே மைனஸ் வருது உடனே இது ஞாபகத்தில் வச்சுக்க. கூட்டிட்டு அந்த குறி எடுத்து இங்கே போட்டு 6 2 8. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மைனஸுமே பார்த்துனா உடனே இந்த இடத்துல இப்படி மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டிக்க. அடுத்தது இதை மறைச்சிக்க, சாதாரண கூட்டல் 6 5 11x. அடுத்தது இதை மறைச்சிக்க, 15 8 23. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏழாவது கணக்கு இல்லையா, ஏழாவது கணக்கில் x³-8x²+11x+7 கொடுத்துருக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பார்த்தி இல்லையா. ஸோ இதை மை கை வச்சு மறைச்சிட்டு இதை நான் இப்படி பார்க்குறப்ப இந்த ப்ளஸ்ஸை பார்த்துட்டேன். அப்போ 15 8 போட என்ன வரும், 7 அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்.